வணக்கம். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கங்க நதியில் குளித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு தேள் தண்ணியில் உசுருக்கு ஊசலாடிந்தது. அந்த தேளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார், கையால் தூக்கினார் காப்பாத்துறதுக்கு. அது கொட்டிட்டு வலியில் துடிச்சு மறுபடியும் அந்த தண்ணியில் போட்டார். மறுபடியும் தூக்கினார் கையில் கொட்டிட்டு. இப்படியே தொடர்ந்து 10-15 தடவை நடந்தது. ஆனாலும் துளி கூட அவர் வந்து எதுவும் பண்ணாமல், அழுத்துக்காமல், சலித்து கொள்ளாமல், அந்த தேள் சாகட்டும்னு அதை கைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். பக்கத்தில் இருந்த சீடருக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. இந்த துஷ்ட ஜந்துவை போய் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்களே, அது செத்து போட்டோம் விட்டுருங்க அப்படின்ட்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன பதில் என்னவென்றால், அதனுடைய இயல்பு பிறருக்கு தீங்கு செய்வது, என்னோட இயல்பு நன்மை செய்வது. இந்த சூழ்நிலையிலையும் தேள் தன்னோட இயற்கை குணத்தை மாத்திக்கல, நான் ஏன் என்னோட இயற்கை குணத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தூக்கினார். அப்ப அந்த தேள் கொட்டல, அதை காப்பாத்தினார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்ப நம்ம அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலேருந்து பெர்னாட் ஷாவோட வாழ்க்கைக்கு வருவோம். பெர்னாட் ஷா என்ன பண்ணுவார், அவரை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவமானப்படுத்துறவங்களை கோபப்படுத்துற மாதிரி இவர் வந்து பேச மாட்டார். அவர் பதிலடி கொடுக்குற ஸ்டைலே வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருக்கும். எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஹியூமர் ஜாஸ்தி. இப்போ ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துறதுன்னா கெட்ட வார்த்தை பேசினாதான் அவமானம்னு அர்த்தம் கிடையாது. நகைச்சுவை உணர்வோடையும் பிறரை அவமானப்படுத்த முடியும், தலைகுனிய வைக்க முடியுங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். நம்ம மகான்ல ராமகிருஷ்ணரை பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு அறிஞரை பார்ப்போம். இவரும் நல்ல மனிதர் தான், ஆனால் மகான் கிடையாதே பெர்னாட் ஷா. ஒரு நாள் அவர் வந்து ஒரு குறுகலான சாலையில் நடந்து போயிருந்தார், ஜார்ஜ் பெர்னாட் ஷா. அப்போ எதிர்த்தாப்புல தடியான ஒரு ஆள் வந்தான். பெர்னாட் ஷாவை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது, வைத்தறிச்சல். தொடர்ந்து 9 வருஷம் பெர்னாட் ஷா எழுத்தாளர் ஆனும்னு முயற்சி பண்ணி அனைத்து பத்திரிகைகளாலும் அவருடைய கட்டுரைகள்லாம் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எந்தெந்த பத்திரிகையெல்லாம் அவரை நிராகரித்ததோ அந்த பத்திரிகையெல்லாம் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பவுண்டு அப்படின்னு வந்து வாசலில் கியூ நின்று கெஞ்சற அளவு அவருடைய நிலைமை உயர்ந்தது. உலகத்தில் ஆஸ்கார் அண்ட் நோபல் 2 பரிசையும் வென்ற ஒரே ஒருவர் பெர்னாட் ஷா தான். அவர் அந்த குறுகலான சாலையில் நடந்து வந்திருந்தப்போ அப்போ அவர் புகழோட உச்சத்தில் இருந்த சமயம் பெர்னாட் ஷா. தடியான ஆள் எழுத்தாப்பில் வந்தான், வழி விடாமல் மறைச்சு நின்னான். பெர்னாட் ஷா ரொம்ப டீசெண்டாக, சார் வழியை விடுங்க அப்படின்னார். அந்த குண்டன் சொன்னான், நான் முட்டாள்களுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன் அப்படின்னு. உடனே பெர்னாட் ஷா சிரிச்சுட்டே, அப்படியா, அப்போ நான் முட்டாள்களுக்கு வழி விடுவேன்னு அவர் ஒதுங்கிட்டார். அந்த தடியன் தலையை குனிஞ்சுட்டு போனான். மகான்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட பதிலுக்கு நல்லது பண்ணுவாங்க. இந்த பெர்னாட் ஷா போன்ற அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள யாராவது அவமானப்படுத்துகிறாங்க, கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்க பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டாங்க, பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பதிலடியில் கூட நீங்கள் ஒரு ஹாஸ்யத்தை பார்க்கலாம். நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியான மகானும் கிடையாது, பெர்னாட் ஷா மாதிரியான பெரிய அறிஞனும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன். என்ன மாதிரி தான் உங்களில் பல பேர் இருப்பீங்க. இப்போ எனக்கு யாராவது 1 ரூபா கொடுத்து கஷ்டப்படுற நேரத்தில் உதவி பண்ணுறாங்கன்னா, எனக்கு வசதி வந்த உடனே எனக்கு 1 ரூபா கொடுத்தவருக்கு நம்ம திரும்ப 100 ரூபாயாவது கொடுக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணணும்னு தோணும். அதே சமயத்தில் நான் தப்பே பண்ணாதப்ப எனக்கு 1 அடி அடித்தானா நான் பதிலுக்கு 10 அடி அடிக்கணும்னு தான் தோணும் எனக்கு. ஏனென்றால் நான் சராசரி மனுஷன், எனக்கும் ஒரு பெரிய ஞானி லெவலுக்கு உயரணுங்கிறது ஆசை தான், ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ உங்களில் யாராவது அந்த மாதிரி மிகப்பெரிய ஞானி லெவலுக்கு உயரணும்னு நினைத்தால் நீங்கள் உயரலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் என்ன மாதிரி பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க, இப்போ நான் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லாம் கிடையாதுங்க, வியாபார காந்தம்லாம் இல்லை, ஏதோ சாதாரண அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைஃப் நல்ல ஜாலியாக ஓரளவு ஆடம்பரமாக போயின்னு இருக்கு. இப்போ என்ன மாதிரியான பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு சக போட்டியாளர்களாக இருக்காங்க இல்லை, அந்த சக போட்டியாளர்களை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம யாரையுமே அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இப்போ எதிரியை அழிப்பதை விட எதிரியை முன் நம்ம எதிரியை விட நன்றாக வாழ்ந்து காட்டுதல் இன்னும் சிறந்தது. நீங்கள் உங்கள் எதிரியை விட பெரிய ஆளாக வளர்ந்தீங்கனாலே உங்கள் எதிரி ஆட்டோமேட்டிக்காக சின்னவன் ஆகிடுவான். நம்ம எப்படி வளர்றதுன்னு தான் பார்க்கணுமே வேண்டி மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பிறருடைய வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் படுறதை விட ரொம்ப கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது.
இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு இருந்த சுச்சுவேஷனில் என்னை விட வசதியானவங்களை பார்த்து வயிறு எரிஞ்சதும் கிடையாது, அதே சமயத்தில் வாயை பிளந்ததும் கிடையாது. வயிற்றெரிச்சலும் பட்டதில்லை, வாயை பிளந்ததும் இல்லை. எல்லாரையும் சரிசமமாக நினைக்கிற அந்த பொது உடைமை கொள்கைங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உண்டு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் சரிசமமாக ஈக்குவலாக நடத்த ஆரம்பித்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் குறையும். அந்த பொது உடைமை சிந்தனைங்கிறது 100% நாட் பாசிபிள், ஆனால் ஓரளவு கொஞ்சம் இருக்கணும். கஸ்டமர்ஸ்கிட்ட மட்டும் அன்பாக பேசினா பத்தாது, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கும் தொழிலாளர்கள்ட்டையும் அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பை காட்டணும், கண்டிப்பாக காட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக காட்டணும், அவங்கவுங்க வயதுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் எப்படி சுயமரியாதை கொள்கையை எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அடிமைகள் கிடையாது, இதை முதலாளிகள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு புதுசாக பிஸ்னஸ்க்கு வரவங்கள்லாம் நல்ல மெச்சூர்டாக தான் இருக்காங்க, டீசெண்டாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் அந்த கால அந்த பண்ணையார் ஜமீன்தார் வழக்கப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அபூர்வம் தான். அதே சமயத்தில் நீங்கள் எதிரியை அழிக்கக்கூடாது சரி, ஆனால் உங்களை எதிரிகளை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் தாராளமாக அழிச்சிட்டு போன்னு கையை நீட்டி நிற்க முடியாது. உங்கள் எதிரி சகுனித்தனம் செய்து உங்களை அழிக்க நினைக்கும் போது நீங்கள் பதிலுக்கு கொஞ்சம் சாணக்கியத்தனம் செய்து உங்களை தற்காத்து கொள்ள தெரிய வேண்டும். எதிரிகளை அழிப்பது எப்படின்னு ஒரு 100 பாயிண்ட்டு நான் கொடுக்கலாம், அது என் வேலை கிடையாது. நான் என்ன கூலிப்படையாக வச்சு நடத்தின்னு இருக்கேன் எதிரிகளை அழிக்கிறதுக்கு? எதிரிகளிடமிருந்து தற்காப்பது எப்படி, தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேற வழியே இல்லை. ஒரு கட்டத்தில் எதிரியை அழிச்சு தான் ஆணுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் ஐ மீன் தொழில் ரீதியாக முடக்கிறது, அதுக்கு பல வழிகள் இருக்குது. தப்பு பண்ணுற எதிரிகள்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்தணும். அது எப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து யோசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். உங்கள் அடிமனதிலிருந்து அந்த எண்ணம் வரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் புத்தியை எப்போதும் கூர்த்திட்டே இருக்கணும். இப்போ கேமில் வந்து செஸ்ஸு மூளைக்கு நல்லது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செஸ்ஸு எந்த அளவு நல்லதோ அதை விட கியூபு மூளைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஸ்ஸும் விளையாடுங்க, அதே சமயத்தில் கியூபும் விளையாடுங்க. இந்த கியூபுங்கிறது துப்பாக்கி படத்தில் தான் கலர் கலராக விஜய் ஒன்று துருவுவார் கையில் வச்சுட்டு, ஆ அதுதான். நீங்கள் எந்த அளவு கியூபு நல்லா விளையாடுறீங்களோ அந்த அளவு உங்கள் பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ கியூபுனே இல்லைங்க, உங்களுடைய கட்ட விரலுக்கு வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகளுமே உங்களுடைய மூளைக்கு நல்லது. கட்ட விரலுக்கும் மூளை நரம்புகளுக்கும் அவ்வளவு தொடர்புகள் இருக்குது. அது இது வந்து புத்திசாலித்தனத்துடைய சின்னம் கட்டவிரலுங்கிறது. அந்த கட்டவிரலுக்கு ஜாஸ்தி வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கியூப் வந்து தி பெஸ்ட் கேமு உங்களோட பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பலவிதமான வழிமுறைகள் இருக்குது நீங்கள் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு. இப்போ நேருக்கு நேராக நின்று சவால் விடுற எதிரி கூட ஒரு உண்மையான புத்திசாலி ஒரு வீரன் விரும்புவான். ஏன்னா நமக்கு சமமான காம்படிட்டர் இருந்தால் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது உதவும். தொழில் போட்டி இல்லாமல் நம்மளால் முன்னேற முடியாதுங்கிறத உணர்பவன் புத்திசாலி. அதே சமயத்தில் ஒளிஞ்சு நின்று தொல்லை பண்ணுற பெருச்சாலி கோழைகளை ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள லேசாக சீண்டி விட்டு ஒதுங்கிடுவான். அந்த கோழைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒட்டுமொத்த அநாகரிகமான மன எண்ணங்களையும் வார்த்தை அம்புகளாக அந்த புத்தாலி எதிரி மேலே பிரயோகிப்பாங்க. அந்த புத்தாலி எதிரி என்ன பண்ணுவான்னா அந்த வார்த்தை அம்புகள் ஒவ்வொன்றுத்தையாக பொறுமையாக சேகரித்து அது எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு எரிச்சு லாஸ்டில் அந்த கோழை எதிரியும் அதே நெருப்பில் தூக்கி போட்டுருவான். அதுதான் ஒரு புத்தாலி பண்ணுறது. உங்களுடைய அறிவை எப்பொழுதும் தீட்டி கொண்டே இருங்கள், உங்கள் எதிரிகளை திட்டி கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் எதிரியை அழிப்பது எவ்வாறு என்பதை விட நீங்கள் வாழ்க்கையில் உயர்வது எவ்வாறு, என்னென்ன வழிமுறைகள் என்பதை சிந்தித்து கொண்டே இருங்கள். நீங்கள் சிந்திக்க சிந்திக்க தான் புதிது புதிதாக எண்ணங்கள் பிறக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்துடாது, முயற்சி பண்ணால் எதுவும் முடியும். செருப்பு தச்ச ஆப்ரஹாம் லின்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆலையா, டிவித்த மோடி இந்தியாவின் பிரதமர் ஆலையா, நீங்களும் முயற்சி பண்ணால் அமெரிக்க ஜனாதிபதி ஆக முடியாதா, நீங்களும் முயற்சி பண்ணால் இந்திய பிரதமர் ஆக முடியாதா, இப்படி மேடைக்கு மேடை மைக்கை வச்சு நல்லா உசுப்பேத்தி விடுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது.
அப்படி பேசுறவங்க கிட்ட போய் நீங்க ஏன் பிரதமர் வேட்பாளரா நிக்க கூடாது அப்படின்னு யாரா தப்பி தவறி கேள்வி கேட்டா அவ்வளவுதான் கோவிந்தா. இப்போ இயற்கையா சில பேருக்கு சிலது முடியும் சிலது முடியாதுன்னு இருக்கு. என்ன பேச சொன்னா ஏதோ ஓரளவு நல்லா பேசுவேன், ஆனா என்ன போய் பாடுனா கேட்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல உங்களுக்கு. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்னது தான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்கிறதுனால ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் வாழ்க்கையில் உயரறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சாதக பாதகங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து அலசணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். உங்களை விட பெட்டராக வேறு யாரும் உங்களுடைய கேரியர் உங்களோட ப்ரொஃபஷன் இதுதாங்கிறத சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே என்ன சக்தி இருக்குங்கிறத நீங்கள் தான் உணரணும். மற்றவங்க அதை எடுத்து சொல்கிறதுங்கிறது கஷ்டம். முதலில் உங்களை நீங்கள் உணருங்கள். உங்களுக்கு எது இதெல்லாம் முடியும் எதுக்கு இதுக்கெல்லாம் முடியாதுங்கிறத சுய ஆலோசனை உங்களை நீங்களே செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள் முன்னேறுவீர்கள் என்பதை நான் சொல்லி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லோரும் உயருங்கள் முன்னேறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.